ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னு பார்த்தீங்கன்னா, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் ₹1000 உதவித்தொகை பெறுவதற்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது. அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சில ஒரு சில வந்து மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கான எடிட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நீங்கள் வந்து தப்பாக வந்து என்ட்ரு பண்ண, இப்போ நீங்கள் தாராளமாக போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இப்போ அதை நம்ம எப்படி ஆன்லைன் மூலமாக எடிட் பண்ணுறதா இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போயிட்டு பென்கல்வின்னு கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் போயிட்டு லாகின் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ஸ்டூடெண்ட் லாகின்னு, அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் லாகின் வித் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஜஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, இந்தமாரி ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிதுன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்களே எடிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போத்தி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கிய குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பள்ளி மற்றும் கல்லூரி இரண்டிலும் திருத்தம் செய்ய வேண்டியிருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தா கல்லூரியை வந்து பார்த்தா திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் வந்து பார்த்தா அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்கூல் அண்ட் காலேஜ் ரெண்டுமே நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காலேஜ் வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூல் வந்து கரெக்ஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்டேட் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்தமாரி ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்கள் திருத்தம் வந்து செஞ்சுக்கலாம். ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்தா டேட் ஆஃப் பர்த் வந்து மாற்றி கொடுத்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்துருப்பீங்க, ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட் மூலமாக வந்து மாறிச்சு நிறைய பேர் சொல்லிருப்பீங்க. ஸோ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் மாற்றலாம், எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ நேம் கரெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வேறு மாற்றினா நீங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தா வேறு கூட இப்போதைக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, கொடுத்துட்டு அப்டேட் வந்து கொடுத்தா போதும், அப்டேட் வந்து ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து காலேஜில் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் காலேஜ் ஏதாச்சும் மாற்றத்தை தான் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுக்கான காலேஜில் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா எல்லாமே நீங்கள் வந்து இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே நீங்கள் வந்து மாற்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மாற்றிட்டு ஜஸ்ட் நீங்கள் அப்டேட் வந்து கொடுத்தா போதும், நீங்கள் மாற்றுறதுக்கு வந்து அப்டேட் வந்து ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து ஸ்கூல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து ஸ்கூல்லேயே வந்து மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஸ்கூலில் கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, 6th to 12th வரைக்கும் என்ட்ரு பண்ணிங்க, அதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மாற்றி அப்டேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து பேங்க் டீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேங்க் டீல்ஸும் நீங்கள் அப்டேட் வந்து கொடுத்து பேங்க் டீல்ஸும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகே, நீங்கள் என்ட்ரு பண்ண எதுவும் இருந்தாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போதைக்கு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தா எடிட் ஆப்ஷன் கேட்டே இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லலாம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன, இப்போதைக்கு வந்து பார்த்தா காலேஜில் வந்து வெரிஃபை அப்படின்னு ஷோ ஆகிடுச்சு. இதுக்கு என்ன ரீசன்னா, காலேஜில் நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பெண்ணின் இருந்தால் இன்னும் உங்களுக்கு காலேஜ் வந்து வெரிஃபை பண்ணாமல் அப்படி தான் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு காலேஜ் வந்து வெரிஃபை பண்ணிட்டாங்க, ஸ்கூல் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஸ்கூல்லையும் வந்து வெரிஃபை வந்து பண்ணணும், அதுக்கப்புறம் பேங்க் வெரிஃபை பண்ணணும். இந்த மூணு பேரும் வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா மூணு இதுவுமே வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான அமௌண்ட் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து ஏறிடும். ஓகே, உங்களுடைய ஸ்கூலில் வெரிஃபை வந்து பண்ணணும், அதுக்கடுத்து உங்களுடைய காலேஜில் வெரிஃபை பண்ணணும், அதுக்கடுத்து பேங்க் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ மூணு பேரும் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேரும். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களுக்கான எடிட் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாச்சும் வந்து தப்பாக வந்து கொடுத்தா தாராளமாக போய்ட்டு நீங்கள் எடிட் வந்து பண்ணிக்கலாம். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.